இன்னைக்கு வந்து டாபிக் வந்து என்ன பார்க்க போறோம்னா, கிரிப்டோ கரன்சினா என்ன, பிட்காயினா என்ன, டிஜிட்டல் கரன்சினா என்ன, ஆன்லைன் கரன்சினா என்ன, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பலருக்கும் வந்து இன்னும் வந்து பிட்காயினா என்ன, பிட்காயின் எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட யூசஸ் என்ன, அது எப்படி நம்ம வந்து வாங்குறது, இதில் வந்து ஃபியூச்சர் இருக்கா இல்லையன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிட்காயினுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் வந்து காசு வச்சிருக்கேன், ஒன்றும் அதை செலவு பண்ணணும், இல்லை அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கணும் சேவிங்ஸில், இல்லை பார்த்தீங்கன்னா கோல்டில் போட்டு அது எப்போ அதிகமாக போதோ அப்போ நான் விற்று காசாக்கணும். இதையும் தாண்டி ஒன்று இருக்குது, இதை நீங்கள் வச்சு இந்த காயினை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு காசு தான், இதை நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு வேல்யூ தான், ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து பிட்காயின். பிட்காயினோட யூஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். அதில் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிட்காயினை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சேவிங்ஸ் இருக்கும், ரிட்டர்னிங்ஸ் இருக்கும், அதனால் இதை வந்து எல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இதோட யூசஸ் ஆக்சுவலாக. பிட்காயின்னா என்ன, அதுக்கு வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சினா வந்து கிரிப்டோ கரன்சினா என்னன்னா, எண்டு எண்டு என்கிரிப்ஷனில் தான் கிரிப்டோ கரன்சி வாங்க. யார் யாருக்கு அனுப்புகிறான்றது அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியுமே தவிர மற்ற யாருக்குமே வந்து தெரியாது. இது வந்து 2009 சட்டஸ்கின் அக்கௌண்ட்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது வந்து ஒரு குரூப் வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லை ஒரு சிங்கிள் பர்சன் கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியல. இதை கண்டுபிடிச்சி ப்ரெஸ் மீட் கொடுக்குறப்போ அவங்க சொன்னது ஒன்று தான், என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மக்கள் மத்தியில் ஒன்று போக போக நல்லா வரவேற்பாக இருக்கும். இது எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அதோட வேல்யூ வந்து அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த இதோட இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பியர் டு பியர் டெக்னாலஜி, என் டு எண்டு இதுதான். இதை வந்து யாராலையுமே வந்து ஹேக் பண்ணவோ இல்லை நடுவில் வந்து எதுவுமோ பண்ணவோ முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1000 யூசர் இருந்தாலும் 1000 யூசருமே வந்து இது வந்து என்ன ட்ரான்சாக்ஷனாக இருக்குது, யார் யாருக்கு பணம் அனுப்பிச்சிருக்கான்றதை முத கொண்டு பார்க்கலாம். இது 1000 அப்படி தான், 100000 இருந்தாலும் அப்படி தான். ஸோ இதில் வந்து ஹேக்கிங்கிறது ஒன்று நடக்கவே நடக்காது. இந்த நார்மல் கரன்சிக்கும் இந்த கிரிப்டோ கரன்சிக்கு என்ன வித்தியாசம்னா, நார்மல் கரன்சி வந்து யார் வேணால் என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். அதை பிட்காயினை பொறுத்த வரைக்கும் யார் அந்த பிட்காயின் அவங்க அமௌண்ட் கொடுத்து வாங்கி வச்சிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அதில் யூஸ் பண்ணி நல்லா வேல்யூ பார்க்க முடியும். நார்மல் கரன்சியை வந்து கேஷாக வச்சு ஹேண்ட் கேஷாக வச்சிருப்போம், எங்கே வேணால் யூஸ் பண்ணி திங்ஸ்லேருந்து எல்லாமே வாங்கிக்கலாம். இந்த கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டிஜிட்டல் ஃபார்முலா இருக்கும். தேர்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நார்மல் கரன்சியில் அவங்கவுங்க கண்ட்ரியை பொறுத்த அவங்க கரன்சி டிபெண்ட் ஆகும். இந்தியா பார்த்தீங்கன்னா ரூபீஸில் இருக்கும், யூரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் வந்து யூரோஸில் இருக்கும், யூகே அண்ட் யூஎஸில் டாலர்ஸில் இருக்கும். ஆனால் அந்த கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா இது டிஜிட்டல் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். யார் எங்கே வேணால் அனுப்பலான்றாங்க. முன்னாடி வந்து பணம் வந்து எப்படி அனுப்புவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு வாரத்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு அனுப்புறதுக்கு ஒரு ஒரு வாரமாக அப்புறம் ரெண்டு நாளோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்காயினை வச்சு நீங்கள் விதின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எவ்வளோ அமௌண்ட் வேணால் அனுப்பிச்சிடலான்றாங்க. இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒரு சிங்கிள் ஓனரோ இல்லை சிங்கிள் அட்மினிஸ்ட்ரேஷனோ யாருமே வந்து கிடையாது. இதுக்கு பின்னாடி யாரும் பொறுப்பேற்க போகிறது கிடையாது, அவங்க அவங்க தான் யூசர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா, இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எப்படி ஆர்பிஐ வந்து இன்சார்ஜ் பணம் வந்து கொடுக்குறது, அது மாதிரி இதுக்கு வந்து யாருமே கிடையாது. ஸோ இவங்க பிட்காயின் இவங்க தான் யூசர்ஸ்ன்றாங்க. ஸோ இந்த பிட்காயின் ட்ரான்சாக்ஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, அந்த பிளாக் செயின் சொல்லி ஒன்று இருக்குது. அந்த பிளாக் செயின் என்னன்னா, ஒரு ஹேஷ் அல்காரதம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அல்காரதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, SHA-256 அந்த அல்காரதம், இந்த பிளாக் செயின் வந்து அந்த ஆஷ் அல்காரத்தை அந்த ப்ரோக்ராமை வந்து யார் வந்து சால்வ் பண்ணுறாங்களோ அவங்க சால்வ் பண்ணி ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த பிட்காயின் சொல்கிறாங்க. ஸோ உடனே வந்து நம்மளும் வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம், உடனே ஒரே நைட்டில் மினியில் என்னன்னா அது முடியவே முடியாது. ஏன்னா ஒரு பிட்காயினுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோன்னா ஒரு 4 ஆச்சும் ஆகும். ஸோ இது வந்து ஹேஷ் ப்ராப்ளம், இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அதை வந்து பிளாக் செயின் சொல்லுவாங்க. அந்த ப்ரோக்ராம் வந்து ப்ராப்ளம் வந்து யார் சால்வ் பண்ணி உள்ளே வராங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த பிட்காயின் கொடுக்கறதா சொல்கிறாங்க. இந்த பிட்காயினோட லிமிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 21 மில்லியன். அதுக்கு தகுந்த தாண்டி அது கிடையவே கிடையாது. 2017 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் வந்து இன்னொன் பர்சன் வந்து 70,000 வச்சிருக்காரு. அதே வந்து முடிக்கிறப்போ அந்த 2000 எண்டிங்கில் வந்து 17 எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு 140,000 டபுள் த அமௌண்ட்டாக, ரெண்டு அமௌண்ட்டாக அவருக்கு வந்து கிடைக்கிது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கேம்பஜ் நடத்துகிற ரிசர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து யூசர்ஸ் வந்து 2.6 தான் இருந்தாங்க. ஆனால் அதே அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5.6 மில்லியன் யூசர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய வளர்ச்சி, இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ரீச் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து இந்த நம்ம வந்து அந்த பிட்காயின் வாங்குறதுக்கு ரெண்டு வழி இருக்காது. ரெண்டு வழி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நிறையா பேர் வந்து ஆன்லைனில் வந்து யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட மூலியமாகவும் நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஆப்பில் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால், நீங்கள் நான் உங்களோட கரன்சியை கொடுத்து அந்த பிட்காயினை வந்து நீங்கள் வாங்கி வச்சு அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வேல்யூ பார்த்துக்கலாம். இன்னொரு வந்து மைனிங். மைனிங்னா என்னன்னா, இப்போ பிளாக் செயின் சொன்னால அந்த ஆஷ் ப்ராப்ளம் வந்து யார் வந்து சால்வ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த காயின் கொடுக்கப்படும். ஸோ அதை வச்சு தான் கொடுப்பாங்க அந்த காயினை ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறவங்களுக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மைனிங்கை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த மைனிங் பண்ண முடியாது. ஸ்டார்டிங் 2009 சிங்கிள் யூசர் எல்லாமே வந்து பார்த்து பண்ணி இப்போ மைனிங் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நானாக இருக்கேன், நான் மைனிங் பண்ணுறேன்னா என்னால் பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஏகப்பட்ட சிஸ்டம் தேவைப்படும், ஏகப்பட்ட ஜிபி தேவைப்படும், ஏகப்பட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் தேவைப்படும். ஸோ அந்த மைனிங்கிறது வந்து கஷ்டம். நம்ம வந்து பிட்காயினை உள்ளே போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தான் சொல்லணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பிட்காயின் வந்து சேவ் ஆகிறது வந்து எங்கே பார்க்கலாம்னா, பிட்காயின் வேலெட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த பிட்காயின் வேலெட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து எப்படி கூகுள் பே இதில் வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து அனுப்புறது வந்து தெரியும், அதில் பணம் மிஸ் ஆனால் கூட நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து கேட்கலாம். ஆனால் இதில் வந்து அப்படி கேட்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, யார் யாருக்கு அனுப்புறான்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இது அது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா தேர்ட் பர்சன் வந்து உள்ளே வந்து என்னென்னு பார்க்க முடியாது. அப்படி பார்த்தாலும் அது வந்து ஹேக் பண்ண நினச்சாலும் ஹேக் பண்ண முடியாதுன்றாங்க. ஸோ இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிட்காயினை வச்சு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃபியூச்சரில் வீடு வாங்குறது, எது வாங்குறது இருந்தாலும் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து ஃபியூச்சரில் வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த பிட்காயின்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சில கவர்மெண்ட்டில் வந்து இதை வந்து இல்லீகல் இருக்காங்க, சில கவர்மெண்ட்டில் வந்து லீகல் இருக்காங்க. ஸோ லீகல்னு சொல்ல கண்ட்ரி எல்லாமே வந்து பிட்காயினை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும், இந்த பிட்காயினை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால், அது அவங்கவுங்க விருப்பம் தான். பிட்காயினை பற்றி தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வாங்கி அதை யூஸ் பண்ணுங்கள். தெரியாத பட்சத்தில் அந்த பிட்காயினை வாங்கி
தேவையில்லாமல் எதுவும் மாட்டிக்காதீங்க. பிட்காயினை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை நான் பிட்காயினை வந்து யூஸ் பண்ணணுனாலும் இந்த பிட்காயினை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அதில் வந்து பிட்காயினை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிட்காயினை பொறுத்த வரைக்கும் இது வந்து இன்னும் வந்து டே பை டே இதை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கு நல்ல வேல்யூ இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொன்று வந்து இதை வேர்ல்டு வைடில் வந்து எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒன்று தான். மக்கள் மத்தியில் வந்து இதில் வந்து ஒரு நம்பிக்கையை வந்து கிரியேட் பண்ணனால தான் இந்த பிட்காயினை வந்து இன்னும் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. முன்னாடி வந்து 2009 இந்த பிட்காயினோட வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 0.1.0 வாங்க, அது 12 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்படுது. இப்போ வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா May 2, 2021 வந்து அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு 25 நாளைக்கு முன்னாடி. அந்த விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.21.1 சொல்லி ஒரு விஷயம் வந்து அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு பிட்காயின் வந்து இப்போ நம்மளுக்கு வேணும்னா ஒரு 10 நிமிஷத்தில் அந்த ப்ராப்ளம் சொல்ல போனால் அந்த 10 நிமிஷத்தில் வந்து அந்த பிட்காயின் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். அந்த பிட்காயின் வந்து 2017 அதோட மதிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2,10,00,000 ஒரு பிட்காயினோட மதிப்பு. ஆனால் இப்போ வந்து இதோட மதிப்பு வந்து என்னன்றது வந்து நீங்கள் கூகுளில் 1 பிட்காயின் சிக்கல்ட்டுன்னு போட்டால் உங்கள் கண்ட்ரியை போட்டால் வந்துடும். ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து பிட்காயினை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அண்டில் இட்ஸ் பை பை ஃப்ரம் சரண்.